ஹலோ எவ்ரிவான் என் பேர் வேலுப்பிள்ளை வெல்கம் டு எனி திங் யூ நேம் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிற டாபிக் பேர் வந்து உள்வரின் உள்வெரீனா இந்த டாப்பிக்கை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் நினச்சி பாருங்கள் இது ஒன்றும் இல்லை நம்ம மார்வல் கேரக்டர் ஹியூக் ஜாக்மன் நடித்த அந்த உள்வரின் அது வந்து எவ்வளோ பயங்கரமான ஹீரோ பயமே தெரியாத மாதிரி தானே அந்த படத்தில் ஃபுல்லாக காமிப்பாங்க பயம் தெரியாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் அந்த மாதிரி தானே அந்த படம் ஃபுல்லாகவே எடுப்பாங்க ஆனால் அந்த படத்துக்கான இன்ஸ்பிரேஷனே அந்த கேரக்டருக்கான இன்ஸ்பிரேஷனே ஒரு அனிமல்லேருந்து தான் இருந்துச்சு அந்த அனிமலோட பேரே உள்வரின் தான் உள்வரீன்கிற ஒரு அனிமல்ல இருந்து தான் இந்த கேரக்டரே வந்தாருன்னு சொல்ல முடியும் அந்த உள்வரின் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த உள்வரின் எப்படின்னா எல்லா சினிமா டைலாக்கும் சிங்கா சிங்கலாக தான் வரும் கேங்கை கூட்டிகிட்டு வருவேன் கேங்ஸ்டர் தனியாக வர மான்சர் இந்த மாதிரி எந்த டைலாக் எல்லா டைலாக்கு பொருத்தமான ஒரே அனிமல்னால் இந்த உள்வரின் தான் ஏன்னா இது வந்து எவ்வளோ பெரிய அனிமலாக இருந்தாலும் இன்னைக்கு நீயா நானா ஒரு கை பார்த்துடலான்னு உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் ஸ்டாமினா வந்து இதுக்கு அவ்வளோ இருக்கும் பத்து மணி நேரம் சண்டை போட்டால் கூட அதுக்கு டயர்டே ஆகாது எவ்வளோத்துக்கு அது அடி வாங்கினாலும் தாங்கிக்கிட்டு திரும்ப எழுந்திரிச்சி நிற்கும் எக்ஸ்ட்ரீம்லி கிளட்டனி அதாவது ரொம்ப சாப்பாடு மேலே ரொம்ப இது கிரீடி அதாவது பக்கத்தில் ஏதாவது அனிமல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நீ என்னடா சாப்பிட்றது எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு நான் அதுவே எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பசிக்கில்னா கூட மற்றவங்க சாப்பிட்றத பார்த்தா அதால் ஜீரணிக்க முடியாது ரொம்ப ரொம்பவே இது வந்து ரொம்ப பெருமையான அனிமல் ஸோ இப்போ இதோடய ப்ரவுட்னஸை பற்றி சொல்கிறேன் இது வந்து எப்படின்னா ஒரு அனிமல் கூட சண்டைக்கு போயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுவோன்னா இது வந்து ஒன்று இந்த உள்வரின் வந்து மற்ற அனிமல்ஸை துரத்தி விடும் வெரைட்டி வெரைட்டி அடிக்கும் இல்லைன்னா இதுவே சண்டையில் செத்து போயிடுது ஏன்னா அவ்வளோத்துக்கு இது வந்து சான்ஸே இல்லைன்னு தெரிஞ்சாலும் அது சண்டை போட்டு தான் சதுக்கு பயம்னால் என்னன்னே தெரியாது எல்லாருக்கூடையும் சண்டை போடும் உல்ஃபு பேரு எந்த கண்ணில் பட்டாலும் அதோடய சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் எல்லாேருக்கும் தெரியும் உல்ஃபு பேரு எவ்வளோ பவர்ஃபுல்லு அதோடையே சண்டை போடுது அப்போ எவ்வளோத்துக்கு பயம் இல்லாததாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு அனிமல் பற்றி தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த உள்வரின் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடரி அனிமல்னு சொல்லுவோம் சாலிடரின்னால் ஒன்றும் இல்லை வாழ்க்கை பூரா சிங்கிளாகவே தான் சுற்றிக்கிட்டுருக்கோம் இது வந்து எப்பவுமே தனியாகவே இருக்கும் ப்ளஸ் வந்து இது வந்து பெரிய டெரிட்ரிலாம் வச்சிருக்கோம் நிறைய நைன் நைன்ட்டி மைல்ஸ் ஸ்கொயர் மைல்ஸ் இவ்வளோ ஏரியாவிலலாம் டெரிட்டரி வச்சுருக்கு இந்த அனிமல்ஸு இது வந்து பார்க்க வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் மஸ்குலராக இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் லேப்ரடார் நாய் மாதிரி தான் இருக்கும் ஷார்ட் அண்ட் மஸ்குலராக இருக்கும் லென்த் வந்து எப்படின்னா சிக்ஸ்ட்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் அண்ட் டென் சென்டிமீட்டர் இருக்கும் ஆவரேஜாக டுவெண்ட்டி ஃபைவ் கிலோகிராம்ஸ் இருக்கும் ஆனால் எக்ஸப்ஷனலி லார்ஜ் ஸ்பெசிமெண்ட்ஸ் அதாவது உள்ளலேயே பெரிய ஸ்பெசிமெண்ட்ஸ்லாம் தேர்ட்டி டூ கிலோஸ் இந்த ரேஞ்சுக்கு தான் வருது இந்த சைஸை வச்சுக்கிட்டு எப்படி கரடி ஒடி உல்ஃபொடி இதெல்லாம் சண்டை போடுனா இதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது இதுக்கிட்ட நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இதை பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இது பார்க்க வந்து ஒரு சின்ன கரடி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது ஒரு கரடியாக கிடையாது இது வந்து வீசில் ஃபேமிலியில் உள்ளல லார்ஜஸ்ட்டு மெம்பரு நீங்கள் வீசில் ஃபேமிலியை பார்த்தாலே அங்கே வந்து சின்ன வீசல் கூட அது சைஸ் வேற மாதிரி இருக்கும் ஆனால் அது சண்டை போடுற அபிலிட்டி ரொம்ப வேற மாதிரி இருக்கும் அதாவது இப்போ எவ்வளவு பெரிய அனிமல் இருந்தாலும் அதோட தைரியமா சண்டை போடணும் எப்படியாவது தப்பிச்சு வந்துடும் பயங்கரமானது இந்த வீசல் ஃபேமிலி இந்த வீசல் ஃபேமிலியிலேயே உள்ளலயே பெரிய மெம்பர் ஒல்வரின் அப்போ எவ்வளோத்துக்கு ஃபியர்லெஸ்ஸாக இருக்கணும்னு நினைச்சு பாருங்க இது வந்து எங்கே இருக்குன்னா மெயின்லி அண்ட் ஹெமிஸ்ஃபியரில் இருக்கும் அண்ட் ஹெமிஸ்ஃபியர்னால் நார்த்தில் பனி பிரதேசங்கள்லாம் இருக்குல்ல இந்த அலாஸ்கா கேனடா யூரோப்பில் அண்ட் யூரோப் இந்த ரஷ்யாவில் நார்த்து இங்கெல்லாம் இந்த உள்வரின் வந்து இந்த கானி ஃபரெஸ் ஃபாரஸ் சொல்லுவோம்ல அங்கே தான் நிறையா இருக்கும் அதை தாண்டியும் கொஞ்சம் இடங்கள்ல இருக்குது ஸோ இந்த உள்வரின் வந்து நம்ம ஹேபிட்டேட்டில் இருக்காது எல்லாமே நார்த்தன் ஹெமஸ்பியரில் மட்டும்தான் இருக்குது நார்த்தர்ன் ஹெமஸ்பியர் வந்து எவ்வளோ சில்லுன்னு இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் நார்த்தன் ஹெமிஸ்ஃபியர்லேயே வாழக்கூடிய ஒரு அனிமல் வாழக்கூடும் ப்ளஸ் வந்து இது வந்து ஹைபர்னேட்டே பண்ணாது நினச்சி பாருங்கள் அவ்வளோ பெரிய க கிரிஸ்லி பேர்ஸ் இதுங்கெல்லாம்லேயே ஹைபர்னேட் பண்ணுது உல்ஃப் ஹைபர்னேட் பண்ணாதான் ஆனால் பேக்ஸில் இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து பேக்ஸ் வந்து ஒரு அட்வான்டேஜ் பேர் ஃபுல்லாக ஹைபர்னேட் பண்ணும் ஆனால் இது ஹைபர்னேட் பண்ணாமல் சிங்கிளாகவே இருந்து இது வந்து சர்வைவ் ஆகும் வின்டர் ஃபுல்லாக இப்போ வந்து நார்த்திஃபியரில் வின்டர்லாம் பயங்கரமாக இருக்கும் ரொம்ப கொடூரமாக இருக்கும் இல்லை நிறைய அனிமல்ஸ் கூட செத்து போகலாம் அவ்வளோத்துக்கு இருக்கிற ஒரு கிளைமேட்டில் இது வந்து ஹைபர்னேட்டே பண்ணாமல் சர்வைவ் பண்ணுது எவ்வளோத்துக்கு ஸ்டாமினா அதிகமாக இருக்கணும் என்டியூரன்ஸ் அதிகமாக இருக்கணும்னு நினச்சி பாருங்க ஸோ இது வந்து மெயின்லி ஸ்கேவ்ஜர்ஸு ஆனால் ஸ்கேவஞ்சர்னால் மொத்தமாக ஸ்கேவெஞ்சர்ஸ் இல்லை ஹண்டிங் வந்து பயங்கரமாக பண்ணும் இந்த கே மூசு கேரிபூ இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் ஹண்ட் பண்ணும் மூஸ்லாம் பார்க்க பெரிய பெரிய மான் மாதிரி இருக்கும் மாடோட சைஸ்ல இருக்கும் ஆனால் வந்து பெரிய பெரிய ஆண்ட்லர்ஸ்லாம் இருக்கும் மான் மாதிரியே இருக்கும் பார்க்க இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் இதை ஹண்ட் பண்ணும் இதெல்லாம் அதை விட பெருசி அந்த சைஸில் இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு மெயின்லி ஸ்கேவிஞ்சர் தான் இது என்னலாம் சாப்பிடுவோன்னா அங்கே விளையிற பெரிஸு மீட்டு இது எல்லாத்தையும் சாப்பிடும் ஆனால் இது ரொம்ப ப்ரிஃபர்டு என்னென்னா மீட் தான் மீட் தான் நிறைய சாப்பிடும் அந்த மீட்டை வந்து அடே யாரை வேணாலும் சண்டை போட என்ன வேணாலும் பண்ணும் இப்போ வந்து இந்த இதோட ஃபியர்லெஸ்னஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது என்னென்னா நிறைய அனிமல்ஸ் வந்து மலையில் வாழ்கிற அனிமல்ஸை தவிர நிறைய அனிமல்ஸ் வந்து மலையில் மலையை பார்த்தா இதெல்லாம் நம்ம ஏற முடிஞ்சிருமா ஆனால் அடுத்த சைடுக்கு போகணும் இதெல்லாம் ஏற முடியுமான்னு நினச்சா அது வந்து மலையை சுற்றி போகும் ஆனால் அந்த இந்த உள்வரின்னு என்ன பண்ணுனா இன்றைக்கி மலையாக நானான்னு பார்ப்பேன்னு மலை மேலேயே ஏறிக்கிட்டு இருக்கும் அவ்வளோத்துக்கு ஃபியர்லெஸ்ஸு அந்த வழியில் என்ன இருந்தாலும் பரவாயில்ல அடித்து சண்டை போட்டு போய்கிட்டே இருக்கும் அவ்வளோத்துக்கு ஃபியர்லெஸ்ஸு அவ்வளோத்துக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது இதோட சைஸும் இதோடய ஃபைட்டிங் அபிலிட்டிகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தலை சுற்றும் அவ்வளோத்துக்கு பயங்கரமாக ஃபைட் பண்ணுது இந்த அனிமல் வந்து கிளாஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ப்ளஸ் ரொம்ப கர்வ்டாக இருக்கும் இப்படி கேர்வ்டாக இருக்குது ப்ளஸ் வந்து இது ஒவ்வொரு தடையும் அடி வைக்கும்போது ரெண்டு தடவை அது வந்து விரிஞ்சிக்குது இப்போ வந்து அதுக்கு அஞ்சு பாஸ் அஞ்சு க விரல் மாதிரி இருக்குது அந்த அஞ்சுலேயும் ஷார்ப்பாக கர்வ்டான கிளாஸ் இருக்குது இப்போ வந்து ரெண்டு தடவை விரிகிறதுனால என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து அந்த ஃப ஃபோர்ஸ் வந்து லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியாவில் படுறதுனால அது மொத்தமாக ஐ ஸ்கூலில் போயிடாத ஐஸ் மேலேயே இருக்குது அதுக்கப்புறம் இதோட ஃபர் வந்து ஃப்ராஸ்ட் ரெசிஸ்டன் ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃப் இது எவ்வளோத்துக்கு வந்து 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 ஒரு இடத்துல அந்த ஐஸ் மெல்ட் ஆகாது அதாவது உள்ளே உள்ளே உள்ள உள்ள ஹீட் வெளில வெளில வராது சில்லிங்னஸ் போகாது அவ்வளோத்துக்கு இன்சுலேட்டடாக இருக்குது இதுக்கு பவர்ஃபுல்லான ஜாஸ் இருக்குது டூ டுவெண்ட்டி ஃபோர் நியூட்டன்ஸ் வரைக்கும் அதோட பைட் ஃபோர்ஸ் போகும் டூ டுவெண்ட்டி ஃபோர் நியூட்டன்ஸ்னால் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு டெ டெட் கார்கஸ் கேச்சு நான் சொன்னேன்ல மெயின்லி ஸ்கேவ்ஞர் அதனால் டெட் அனிமல்ஸ் நிறையா சாப்பிடணும்னு அந்த டெட் அனிமலில் உள்ள போன்ஸு மீட்டு அதுக்கப்புறம் டீத்தை கூட சாப்பிடும் இப்போ போன்ஸு டீத்தெல்லாம் சாப்பிட எவ்வளோ பவர் வேணும்னா அதை சாப்பிட முடியும் ப்ளஸ்ஸு மோலார் வந்து மோலார்னா நான் இந்த சைடில் ஒரு பல் இருக்கும்ல அந்த மோலார்ஸு அது வந்து நைன்ட்டி டிகிரிஸ் ரொட்டேட் ஆகும் இப்படி ரொட்டேட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து அந்த போன்ஸை சாப்பிடும்னா ந நைன்டி டிகிரிஸில் இப்படி வந்து போன்ஸில் அடிக்கும்போது ட்ரில்லர் மாதிரி போகுது ப்ளஸ்ஸு மீட்டை வந்து அந்த நூடுல்ஸ் மாதிரி இப்படி எடுத்து அது சாப்பிடும் அவ்வளோத்துக்கு பார்புல்லாக இருக்குது இதோட ஜாஸ்ஸு வின்டரில் வந்து நிறைய அனிமல் செத்து போகுன்னு சொன்னால சர்வை பண்ண முடியாமல் அந்த அனிமல் வந்து செத்து போயிடுது அதுக்கு மேலே வந்து நிறைய விண்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வின்டர் ஃபுல்லாக நிறைய பெரிய லேயர் ஆஃப் ஸ்னோ ஃபார்ம் ஆயிடுது இந்த டெட் பாடி கூட இந்த ஃப்ரிட்ஜு மாதிரி ப்ரிசர்வ் ஆயிடுது இப்போ இந்த உள்வரின் வந்து இந்த இந்த டெட் பாடி பக்கத்தில் நடந்துச்சுன்னா இப்போ அந்த ஸ்னோ வந்து எவ்வளோ ஸ்னோ வந்து ரொம்ப கீழே போகும் ஏன்னா அந்த வின்டர் அப்போ அவ்வளோத்துக்கு டெபாசிட் ஆகுது ஸ்னோவு டுவெண்ட்டி ஃபீக்கை கீழே அந்த டெட் அனிமல் இருந்தாலும் அதை ஸ்மெல் பண்ணி தோண்டி சாப்பிட்ணும் அவ்வளோத்துக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அதோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லு ஸோ நிறைய அனிமல்ஸ் வந்து இந்த உல்ஃபு பேர் இந்த ரெண்டும் இருக்கிற டெரிட்டரிலாம் வாழவே வாழதுன்னு ஏன்னா இந்த உள்வரின் என்ன பண்ணுன்னா இந்த ரெண்டும் எந்த டெரிட்டரியில் இருக்கோ அங்கே தான் போய் வாழும் ஏன்னா அங்கே தானே நிறைய ஃபுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும் இது வந்து எப்படின்னா அது வந்து ஹன் பண்ணி விட்ரும் உல்ஃபு கிரிஸ்லிபர்லாம் ஹன் பண்ணி விட்ரும் ஆனால் இது வந்து எப்படின்னா நீங்கள் ஹன் பண்ணியாச்சும் உங்கள் வேலை முடிஞ்சதுன்னு உள்ளே போய் சண்டை போட்டு அந்த ஹன் பண்ண சாப்பாடு இதுவே சாப்பிடும் அவ்வளோத்துக்கு உல்ஃபு உல்ஃபே கிறிஸ்லிபர் இதெல்லாம் வெரைட்டி விடும் அவ்வளோத்துக்கு இது ஃபியர்லெஸ்ஸாக இருக்குது ஸோ இப்போ இதோடய ப்ரவுட்னஸை பற்றி சொல்கிறேன் இது வந்து எப்படின்னா ஒரு அனிமல் கூட சண்டைக்கு போயிருச்சுன்னா அது என்ன பண்ணுவோம்னா இது வந்து ஒன்று இந்த உள்வரின் வந்து மற்ற அனிமல்ஸை துரத்தி விடும் வெரைட்டி வெரைட்டி அடிக்கும் இல்லைன்னா இதுவே சண்டையில் செத்து போயிடுது ஏன்னா அவ்வளோத்துக்கு இது வந்து சான்ஸே இல்லைன்னு தெரிஞ்சாலும் அது சண்டை போட்டு தான் சாவான் அவ்வளோத்துக்கு இது வந்து ஒரு பெருமை உள்ள அனிமல் இது வந்து வா இந்த ஃபைட்லேருந்து தப்பிக்க சான்ஸே இல்லை நம்ம செத்து போவோம் தெரிஞ்சும் கடைசி வரைக்கும் சண்டை போடும் அது பார்த்தாதுன்னு இது வந்து ரொம்ப பர்சிஸ்டண்ட்டான அனிமல் பர்சிஸ்டன்ட்னால் ஒன்றும் இல்லை ஒன்று அடைஞ்சு தீரணுன்னா அதுக்கு எவ்வளோ தூரம் ஆகுனாலும் போகணும் அந்த மாதிரி அனிமல் இது எதாவது அதுக்கு வேணும்னா சண்டை போட்டு செத்தாலும் பரவாயில்லைன்னு போய் சண்டை போடணும் அவ்வளோத்துக்கு பர்சிஸ்டண்ட்டான